வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஒரு டிக்கெட் வழங்கும் வேலைவாய்ப்பு தாங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th பாஸ் பண்ணது, 12th, எனி டிகிரி, டிப்ளமோ, பிஇ பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எலிஜிபிள் ஜாப் தாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 3 days தான் வந்து டைமிங்குமே இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க 38 districts இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போது வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்கள் ஃபோட்டோஸ் ஒட்டி உங்கள் நேம்ஸு, உங்கள் ஃபாதர் நேம்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ், கம்யூனிட்டி சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு உங்கள் சிக்னேச்சர் போடணும். போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18-35 வயசுக்குள்ளே வந்து இருக்கிறவங்க வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 19 typings வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர், எழுத்தர், அதுக்கப்புறம் வசூல் எழுத்தர், சீட்டு விற்பனையாளர் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற 16 postings வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 17 பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ளம்பருக்குமே வந்து உங்களுக்கு டிப்ளமோ பண்ணி சிவில் இன்ஜினியரிங் அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதவி மின் பணியாளர், இதுக்கு அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு சம்சை எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்கை தகுந்த மாதிரியுமே வந்து உங்களுக்கு வேறே ஆகும். 18,000, 17,000, 15,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த போஸ்டிங்க அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான பே மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்து சமுதாயத்தை சார்ந்தவங்களாகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன செல்ஃப் டெஸ்ட் இருக்கா அப்படிலாம் வைக்கணுமோ அதுவுமே அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு மறக்காமல் இதை நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சம் ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் குறிப்பு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.